மிகவும் பொருத்தமானதா. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அருமை தோழர்கள் அனைவரையும் நான் முதலில் பாராட்டுகிறேன். நமக்கு ஆங்கிலம் பிடிக்கவில்லை அல்லது ஹிந்தி பிடிக்கவில்லை என்பதால் இந்த கோரிக்கையை நான் உயர்த்தி பிடிக்கவில்லை. இந்த கோரிக்கையை நாம் உயர்த்தி பிடிப்பதில் நமக்கு பிற மொழி மீது இருக்கிற வெறுப்பு காரணம் அல்ல, அல்லது நம் மொழி மீது இருக்கிற பற்று காரணம் அல்ல. நம்மை நம் தாய்மொழி மீது நமக்கு பற்று இருக்கிறது என்பது வேறு. தாய்மொழி பற்று இருப்பதனால் தமிழ் உயர் நீதிமன்றத்தில் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்தவில்லை. அடிப்படை என்னவென்றால், நம் மீது மற்றவர்கள் செலுத்த துடிக்கிற அல்லது செலுத்திக் கொண்டிருக்கிற மேலாதிக்கத்தை எதிர்ப்பு அல்லது வல்லாதிக்கத்தை எதிர்ப்்பு. பல தேசிய இனங்கள் வாழ்கிற இந்த தேசத்தில் குறிப்பிட்ட ஒரு தேசிய இனம் இன்னொரு தேசிய இனத்தின் மீது மிக அமைதியான முறையில் மிக மோசமான ஒரு ஒடுக்குமுறையை ஏவுகிற சதியை முறியடிக்கிற முயற்சி. இதுதான் நாம் அரசியல் ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை செய்தியாகும். நமக்கு நன்றாக தெரியும், இந்தியா என்பது ஒரே தேசமாக வெள்ளையர்களின் கட்டுப்பாட்டில் இல்லை. அதற்கு முன்னதாக இருந்த போது ஒரே தேசமாக இல்லை, பல தேசங்களாக இருந்தன. அதே போல ஓரிரு மொழிகளை மட்டுமே பேசுகிற ஓரிரு தேசிய இனங்கள் மட்டுமே இருக்கிற ஒரு தேசமாகவும் இல்லை, பல தேசிய இனங்கள் வாழ்கிற வெள்ளையர்களின் ஆட்சிக்கு பிறகு வலிந்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு தேசம். இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்தியாவை வெள்ளையர்கள் தங்களுடைய ஆட்சி நிர்வாகத்தின் கீழ் இருந்த பகுதிகளை எல்லாம் விடுதலை அளிப்பதாக நம் இடத்தில் வழங்கினார்கள் என்றாலும் அவர்களின் ஆட்சி நிர்வாகத்திற்கு உட்படாத பகுதிகளில் இருந்தன என்பதை நாம் அறிவோம். அவை சமஸ்தான பகுதிகள், திருவாங்கூர் மகாராஜாவின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகள், ஹைதராபாத் நிஜாம், மைசூர் மகாராஜா, குவாலியர் மகாராஜா என்று இந்தியாவிலே வெள்ளையர்கள் ஆட்சிக்கு உட்படாத சமஸ்தான பகுதிகள் இருந்தன. எல்லாவற்றையும் இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்திய தேசத்திற்குள்ள ஒரு அச்சுறுத்தலின் அடிப்படையில் தான் இணைக்கப்பட்டார். கேரளா மீனவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில், சர்தார் வல்லபாய் பட்டேல் உள்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் வலிந்து ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த பகுதிகளுக்கெல்லாம் இந்திய ராணுவ துருப்புகள் அனுப்பப்பட்டன. அதில் இணைய முடியாமல் இன்னும் போராடி கொண்டிருக்கிற இணைந்ததாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம், இணையவில்லை என்று போராடி கொண்டிருக்கிற பகுதிதான் ஜம்மு காஷ்மீர். அவர்கள் தொடக்கத்திலிருந்து எதிர்த்ததால் இன்றைக்கும் அந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் எல்லாம் அதை எதிர்க்கவில்லை அல்லது எதிர்க்கிற ஆளுமையை அன்றைக்கு நாம் பெற்றிருக்கவில்லை. ஆக வலிந்து திணிக்கப்பட்ட அல்லது வலிந்து உருவாக்கப்பட்ட ஒரு தேசம் இந்தியா.
அப்படிப்பட்ட ஒரு இந்திய தேசத்தில் குறிப்பிட்ட ஒரு மொழியை பேசுகிற ஒரு தேசிய இனம் பிற தேசிய இனங்களின் மீது மேலாதிக்கம் செலுத்துகிற போக்கைத்தான் நாம் எதிர்க்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நாம் எதிர்க்கிறோம். இந்தியன் மீது நமக்கு விருப்பம், இந்தியை நம் மீது திணிக்கிற ஒரு ஆதிக்க முயற்சி இருக்கிறது, அந்த ஆதிக்கத்தை நாம் எதிர்க்கிறோம். பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இது வெறும் மொழி உணர்வில் இருந்து வருகிற ஒரு கோரிக்கை அல்ல. நம்முடைய கோரிக்கையை சிலர் அப்படி குறைத்து பார்க்கிறார்கள், சுருக்கி பார்க்கிறார்கள். என்ன தமிழ், தமிழ் தமிழ் பேசுவீங்க, தமிழ் தேசிய பேசுவீங்க, தமிழ் படிச்சு என்ன பழக்கம். ஹியூமன் பிஹேவியர் வந்து ரெண்டு வகை, ஒன்று சப்மிசிவ் பிஹேவியர், இன்னொன்று ஆப்டிமிஸ்டிக் பிஹேவியர். மோஸ்ட்லி அதிகமாக எது நடந்தாலும் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற மனநிலை தான் மனிதர்களுக்கு அதிகம். யார் ஆண்டார் என்ன, ராமன் ஆண்டார் என்ன, ராவணன் ஆண்டார் என்ன என்று வாதிடுகிற போக்கு பெரும்பான்மையான மனிதர்களிடத்தில் உண்டு. அப்புறம் அவர் வந்து ஆங்கிலம் படித்தான் நல்ல வழக்கறிஞர்களாக இருக்கலாம், சரி ஆங்கிலம் படிப்போம், இந்தி படித்தால்தான் டெல்லியில அவருக்கு வேலை நடக்கும், சரி டெல்லியில வேலை நடக்க வேண்டுமானால் இந்தி படிப்போம், இந்தி படித்தால்தான் மத்திய அமைச்சர் ஆக முடியும், சரி அப்ப இந்தி படிப்போம். இது ஒரு சப்மிசிவ் அப்ரோச், சப்மிசிவ் ஆட்டிடியூட். அந்த அடிப்படையில் இவர்கள் அதை நியாயப்படுத்த முயற்சிக்கிறார்கள். போர்க்குணம் இல்லாதவர்கள், ஆதிக்கத்தை எதிர்க்க துணிவில்லாதவர்கள், ஆதிக்கம் நம் மீது செலுத்தப்படுகிறதே என்பதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள், இந்த ஆதிக்கத்தை எதிர்ப்பதன் மூலம் அடுத்த தலைமுறையை நாம் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாதவர்கள். அதனால என்ன இந்திய பிரச்சனை, என்ன இந்திய பிரச்சனை, நமக்கு வந்து பொதுத்துறைகளில் வேலை கிடைக்கும், இந்தியை படித்தால்தானே நமக்கு டெல்லியில வேலைகள் கிடைக்கும், இந்தியை படித்தால்தானே பார்லிமெண்ட்ல நல்லா சிறப்பாக பேச முடியும். ஆக இது நம்முடைய ஒரு சர்மிஸ்டிவ் ஆட்டிடியூட். அடிமை சமூகத்தில் பார்த்து, அடிமை சமூகத்தில் வளர்ந்து, அடிமை சமூகத்தில் வாழ்ந்து, அடிமை சமூகத்திலேயே நம்முடைய வாரிசுகளை உருவாக்கிவிட்டு போகிற போது நமக்கு அந்த அடிமை என்பதை உணர முடியாத மனநிலைக்கு தள்ளப்படுது. இது அது அடிமைத்தனம் தான் என்பதை உணர முடியாத மனநிலையில் நாம் இருக்கும். அதுதான் வெளியே சிக்கல். அதிலிருந்து நம்மை மீட்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எதற்காக மீட்க வேண்டும்? தமிழ் படிச்சு என்ன உலகத்தில் சார், உலகம் பூரா இங்கிலீஷ் தானே, உலகம் பூரா இங்கிலீஷ் தானே, ஏன் தமிழ் நாம வந்து படிச்சு தமிழ் பெருமை பேசுறோம்? உலகம் பூரா இங்கிலீஷ் எப்படி வந்தது? அவன் ஆண்ட நாடுகளில் எல்லாம் ஆங்கிலத்தை அவன் நிலைநாட்டினான். அவருடைய எண்ணிக்கை எந்த நாட்டிலே போனாலும் மைக்ராஸ்கோபிக் மைனாரிட்டி. அவர் இந்தியாவுக்குள்ளே வந்து இங்கே கிழக்கிந்திய கம்பெனியை தொடங்கிய போது அவன் இந்திய மக்கள் தொகையை ஒப்பிடுகிற போது நெக்லிஜிபிள், அவர் ஒரு கவுண்டே கிடையாது, அது நெக்லிஜிபிள், ரொம்ப 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 குறைவான ஒரு. அப்ப அவனுக்கு என்ன ஒரு அவன் சர்வீஸ்களா இருந்ததுன்னா அவனுக்கு என்ன தோணும்னா, நூற்றுக்கணக்கான பேர் மட்டுமே இருந்தவர். அவளுக்கு சப்மிசிவ் பிஹேவியர் இல்லாததுனால, ஒரு அடிமை புத்தி அவருக்குள் இல்லாததனால், அவன் இங்கிருக்கிற பெரும்பான்மையினரின் கலாச்சாரத்தை உள்வாங்க வேண்டும் என்று நினைக்கவில்லை.
இங்கே இருக்கிற பெரும்பான்மையினரின் மொழியை கற்க வேண்டும் என்று அவர் கருதவில்லை. அவர் இயல்பாகவே எப்போதும் ஆளும் சக்தியாகவே இருந்து பழக்கப்பட்டதனால் அந்த சிறந்த பேருடைய மொழியை பெரும்பான்மை மக்கள் மீது திணிக்கிறான். சக்சஸ்ஃபுல்லான ஒரு அப்ரோச் தான். அவருடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு. ஆனா அவர் எப்படி திட்டமிடுகிறான், நான் பேசுகிற மொழியை நீயும் பேசினால்தான் உண்மை என்றால் ஆள முடியும். அதுதான் முக்கியமான, நான் பேசுகிற மொழியை மற்றவர்களும் பேசினால்தான் அவர்களை என்னால் ஆள முடியும். ரொம்ப மொழி என்பது அரசியல் தொடர்புடையது, மொழி என்பது ஆட்சி நிர்வாகத்தோடு தொடர்புடையது, மொழி என்பது கலாச்சாரத்தோடு தொடர்புடையது, மொழி என்பது நாகரிகத்தோடு தொடர்புடையது. ஒரு இனம் தோன்றி அந்த இனம் உழைப்பின் மூலமாக பேச தொடங்கி பிறகுதான் இனங்கள் அடையாளத்தை பெறுகிறது. ஒரு 10 பேர் சேர்ந்து பேசுகிற மொழி 1000 பேராக மாறுகிற போது, 1000 பேர் என்பது 10,000 பேராக மாறுகிற போது, 10,000 பேர் என்பது 1,00,000 மாறுகிற போது அது ஒரு இனக்குழு அடையாளம் உருவாகுது. ஒரு குறிப்பிட்ட மொழியை பேசுகிற 1,00,000 பேர், அந்த மொழி பேச பேச எழுத எழுத அந்த மொழி தனக்குள்ளாகவே செழுமை பெற்று அது இலக்கிய வளத்தையும் இலக்கண வளத்தையும் பெறுகிறது. ஆக அவர்களுக்கிடையே பேசிக்கொண்டு இருந்த நம்முடைய முன்னோர்கள் என்றைக்கோ பேச தொடங்கிய மொழி, கணக்கில் நாம் கணக்கிட முடியாத நம்முடைய வரலாற்றுக்கு எட்டாத காலத்தில் பேச தொடங்கிய மொழி, நம்முடைய முன்னோர்கள் அதை பதிவு செய்து அதற்கு சில இலக்கணங்களை வரையறை செய்து அதிலிருந்து அவர்கள் நுட்பமான இலக்கியங்களை எல்லாம் வடித்து அப்படி வளர்ந்து வந்திருக்கிற அந்த முறை இருக்கிறதே, அதுதான் நாகரிகம். இட்ஸ் எ டெவலப்மென்ட் ஆஃப் சிவிலைசேஷன். ஆக மொழி என்பது வெறும் கம்யூனிகேட்டிவ் ஆப்ஜெக்ட், அது என்ன சும்மா கருத்து பரிமாற்றம் தானையா? ஒரு சொன்னா அவங்க புரிஞ்சுக்கணும், அதனால எந்த மொழியா இருந்தா என்ன அப்படிங்கிறது வந்து சரியான புரிதல் அல்ல. அது வந்து ரொம்ப கமர்ஷியலா சிந்திப்பவனுடைய சிந்தனை, எல்லாவற்றையும் அதிகமாகவே சிந்திப்பவனுடைய புத்தி. ஒரு இனத்தின் பாரம்பரியத்தையும் அது வளர்ந்து வந்த முறையையும் அதனுடைய நாகரிக வளர்ச்சி போக்கையும் மதிக்கிறவன் ஒருபோதும் அப்படி சொல்ல மாட்டான். மொழி என்பது வெறும் ஒரு கம்யூனிகேட்டிவ் ஆப்ஜெக்ட் அல்ல, வெறும் கருத்து பரிமாற்றத்திற்கான ஒரு பொருள் அல்ல. மொழி என்பது நீண்ட நெடிய ஆண்டுகளாக, பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு சமூகம் அதை பாதுகாத்து பராமரித்து வளர்த்து வளமாக்கி அதை மேம்படுத்திய ஒரு நீண்ட நெடிய வரலாறு அதில் இருக்கிறது. அவ்வளவு பெரிய பாரம்பரியம் அதற்குள்ளே இருக்கிறது. நமக்கு இலக்கிய வரலாறு 2000 ஆண்டுகள் என்று சுமாராக நாம் வைத்துக் கொண்டால் கூட தொல்காப்பியர் 7000 ஆண்டுகள் இருக்கிறார்கள். 7000 ஆண்டு 5000 ஆண்டுகள் சொல்லலாம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மொழிக்கு இலக்கணம் வந்திருக்கிறது என்றால் அதற்கு முன்னால் எத்தனை 1000 ஆண்டுகளாக இந்த மொழி பேசப்பட்டு இருக்க வேண்டும். அறையும் குறையுமாக எந்த வரையறையும் இல்லாமல் முதல்ல நம்ம பைராசு உருவாக்கி ஒரு சங்கத்தை உருவாக்கணும். அதற்கு பிறகு அந்த சங்கத்தின் நிர்வாகம் தலைப்படுகிற போது சண்டை சேர்ச்சல் வருகிறது, அதிகார சண்டைகள் வருகிறது, பொருளாதார சண்டைகள் வருகிறது. அதன் பிறகு எவ்வளவு அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரும் அந்த பைராசத்தில், அப்புறம் அது எவ்வளவு பெரிய சட்டமா அது மாறுது, எவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷனா அது மாறுகிறது. மதம் என்பது அப்படிதான் உருவான, மதம் என்பது சின்ன சங்கமா உருவாகிறது. அது ஒரு ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி தான். The religion is not அது வந்து வெறும் கடவுளை சொல்றதுக்காக மட்டுமே உருவானது அல்ல, கடவுளை சொல்வதற்காகவும் வழிபாட்டை உருவாக்குவதற்காகவும் உண்டானது அல்ல. Religion என்பது to regulate the people, to make discipline among the people. அதுதான் religionுடைய கான்செப்டே. அதுதான் அது பெரிய பரந்து பெற்ற மக்களிடத்தில் போகிற போது அது இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஆகும். அப்படி இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஆகும்போது அதுக்குள்ளே அவன் வந்து விதிமுறைகளை வரையறை செய்கிறான், அப்புறம் அதுக்கான கோட்பாடுகளை வரையறுக்கிறான். இந்த மாதிரி ஒன்று தொடங்கி வளர்ந்து அது பெரிய விருட்சமாக மாறுகிற போது
அதற்கு இடைப்பட்ட காலத்தில் உருவான உழைப்பு இருக்கிறது. அந்த உழைப்பிலிருந்து இன்றைக்கு நாம் கற்றிருக்கிற மேம்பாடு தான் நாகரிகம் என்று, பாரம்பரியம் என்று, கலாச்சாரம் என்று. எனவே ஒரு மொழியை பாதுகாக்கிறோம் என்று சொன்னால் அந்த மொழியை பாதுகாப்பதன் மூலம் நீண்ட நெடிய கலாச்சாரத்தை பாதுகாக்கிறேன் என்று பொருள். ஒரு தேசிய இனத்தின் நீண்ட நெடிய வரலாற்றை பாதுகாக்கிறோம் என்று பொருள். ஒரு தேசிய இனத்தின் நீண்ட நெடிய நாகரிகத்தையும் பாதுகாக்கிறோம் என்று பொருள். ஏன் அதை பாதுகாத்தாலும் அந்த பாதுகாப்பு அடுத்தடுத்து வருகிற தலைமுறைகளுக்கு இந்த சமூகத்தில் மதிப்பை தரும். இல்லைன்னா அவன் மூன்றாம் தர நாலாம் தர அடிமைகளாக மாற்றப்படுவான். எந்த மொழியை இவன் பின்பற்ற தொடங்குகிறானோ அந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவனுக்கு இவன் அடிமையாவான். இப்ப ஆங்கிலம் என்பது ஆட்சி மொழியாக இருந்த போது நாம் அவனை பின்பற்ற தொடங்கி அவன் சொல்லி தந்த ஏபிசிடி படிக்க ஆரம்பித்து அவன் சொல்லி தந்த மெக்காலே கல்வி திட்டத்தை படிக்க தொடங்கி அவனை அறியாமலேயே அவனுக்கு நம்மை அறியாமலேயே அவனுக்கு நாம் அடிமையாகும். மொழியின் மூலம் ஒருவனை அடிமைப்படுத்த முடியும், மொழியின் மூலம் ஒரு கலாச்சாரத்தை திணிக்க முடியும், மொழியின் மூலம் ஒரு பண்பாட்டு படையெடுப்பை நடத்த முடியும், மொழியின் மூலம் ஒரு இனத்தை வேறுபடுத்த முடியும், மொழியின் மூலம் நீண்டிய பாரம்பரியத்தை சிதைக்க முடியும். உலகின் மூத்த மொழி முதல் மொழி என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்திருந்த நமக்கு ஏன் ஒரு அடிமைத்தனமான மனோநிலை? இன்றைக்கு நாம் நம்முடைய தாய்மொழியில், நாம் நம்முடைய நிலத்தில், நாம் நாமே கட்டமைத்திருக்கிற நீதிமன்றங்களில் நம்முடைய மொழியில் நம்மால் வாதிட முடியவில்லை, நம்முடைய மொழியில் தீர்ப்பை பெற முடியவில்லை. வாதிடுகிற வழக்கறிஞரும் தமிழன், நீதிபதியாக அமர்ந்திருக்கிற நீதிபதியும் தமிழன், வழக்கு பிரச்சனைக்குள்ளான இருதரப்பினரும் தமிழன். ஆனால் இந்த நான்கு தரப்பினருக்கும் தொடர்பே இல்லாத ஒரு மொழியில் இங்கே நிர்வாக நடவடிக்கை கொண்டிருக்கிறதா? எவ்வளவு பெரிய மோசடி இது, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது! வாதி பிரதிவாதிக்கு தெரிந்த மொழியிலும் நாம் பேசவில்லை, வழக்கறிஞர் நீதிபதியும் நாம் நமது தாய்மொழியில் பேசவில்லை. ஆக அரசியல் ரீதியாக நாம் அடிமைப்பட்டு கிடப்பதால், நம்மை அறியாமலேயே அரசியல் ரீதியாக யாரிடத்திலும் நாம் அடிமைப்பட்டு கிடப்பதனால் என் வாதிக்கு தெரிந்த மொழியில் என்னால் பேச முடியவில்லை, பிரதிவாதிக்கு தெரிந்த மொழியில் என்னால் வாதிட முடியவில்லை, தமிழை தாய்மொழியாக கொண்ட நீதிபதியிடம் என்னால் என் தமிழால் பேச முடியவில்லை. எவ்வளவு போலித்தனமாக நாம் அடித்துக் கொண்டிருக்கோம், நம்மை நாமே எவ்வளவு ஏமாற்றிக் கொண்டிருக்கோம், இதற்கு என்ன காரணம்? எல்லாவற்றுக்கும் மீண்டும் மீண்டும் ஒரே தீர்வுதான், ஆட்சி அதிகாரம் எவர் கையில் இருக்கிறதோ அவர்கள்தான் சுதந்திரமாக சிந்திக்க முடியும், செயல்பட முடியும். அவருடைய பாரம்பரியத்தை, அவருடைய நாகரிகத்தை, அவர்களின் கலாச்சாரத்தை, அவருடைய நீண்ட நெடிய வரலாற்றை பாதுகாக்க முடியும், அதை காத்து அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்க முடியும். இன்றைக்கு ரெண்டு தீர்வுகள். ஒன்று, இன்று இங்கே நிலவக்கூடிய இந்த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரசி என்ற நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு உட்பட்டு சில உரிமைகளை வென்றெடுப்பது, அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்ற ஜனநாயக முறையை ஏற்றுக்கொண்டு இந்த அமைப்பு முறைக்குள்ளேயே சட்டப்பூர்வமாக போராடி சில உரிமைகளை வென்றெடுப்பது. இல்லை என்றால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் எங்களுக்கு ஏற்பில்லை, இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் எங்களுக்கு ஏற்பில்லை, உடன்பாடு இல்லை, எனவே நாங்கள் இந்த தேசத்தில் இருந்து வெளியேறுகிறோம். நாங்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம், நான் உட்பட நம்முடைய உட்பட வந்திருக்கிற சிறப்பு உறுப்பினர்கள் உட்பட இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது முழுமையான உடன்பாடு இல்லாவிட்டாலும் கூட அதற்கு நாம் ஒப்புக்கொண்டு இயங்குகிறோம், அதை நாம் மதிக்கிறோம்.
அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறோம். ஆனால் அதற்காக ஒரு குறிப்பிட்ட தேசிய இனம் அவர்களின் கலாச்சாரத்தை நம் மீது திணிப்பதற்கு, ஒரு குறிப்பிட்ட தேசிய இனம் அவர்களின் ஆளுமையை நம் மீது திணிப்பதற்கு, ஒரு குறிப்பிட்ட தேசிய இனம் எல்லா தேசிய இனங்களையும் காலப்போக்கில் ஒரே தேசிய இனமாக மாற்றுவதற்கு முயற்சிப்பதற்கு நாம் துணை போக முடியாது. அதுதான் இந்த இடத்திலே நான் முன்வைக்கிற கோரிக்கை, அதுதான் இந்த இடத்திலே முன்வைக்கிற மிக முக்கியமான ஒரு உரிமை கொண்டாடுறோம். அதனால்தான் நாம் இந்தியை எதிர்க்கிறோம், அதனால்தான் நாம் சமத்துவத்தை எதிர்க்கிறோம். எல்லை காரணத்திற்கும் இன்றைக்கு இந்தியை திணிக்கிறவனுக்கு என்ன வேறுபாடு, என்ன இங்கே டெமோக்ரசி இருக்கிறது? அரசியலமைப்பு சட்டத்திலே சில பிரிவுகளினுடைய ஐயா நீதியரசர் அவர்கள் 341 353 வரை 351 வரை இந்த மொழி தொடர்பான விஷயங்கள் கொடுத்திருக்கிறேன். அது என்னன்னா, ஹிந்தியை எப்பாடுபட்டாவது என்ன நடவடிக்கைகளில் மேற்கொண்டாவது அதை வளர்த்தாக வேண்டும், மேம்படுத்தியாக வேண்டும், அதற்கென போதிய நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கிற அதிகாரங்கள் எல்லாம் அதை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்முடைய ஷெட்யூல்ல 15 மொழிகளும் 18 மொழிகளும் இணைக்கப்பட்டிருக்கிறது. 15 அப்புறம் 18 22 22 மொழிகள் அரசியலமைப்பு சட்டத்தின் அட்டவணையில் 8வது அட்டவணையில் இணைக்கப்பட்டிருக்கிற நிலையில் குறிப்பிட்ட ஒரு மொழிக்கு கூடுதல் முக்கியத்துவம் தருவதற்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் இணைந்து வருகிறது என்கிற போது அதை திருத்த வேண்டும் என்கிறோம். திருத்த வேண்டும் என்பது கூட நீங்க வேண்டும் என்று ஒரு ஜனநாயக கோரிக்கை, இது ஆன்டி நேஷனல் கிடையாது, ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல் கிடையாது, அன்கான்ஸ்டிடியூஷனல் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் சில உரிமைகளை பறிக்கிறது, குறிப்பிட்ட சில தேசிய இனங்களின் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன, சில தேசிய இனங்களின் மொழி சிதைவதற்கு ஏதுவாக இருக்கிறது, துணை போகிறது என்கிற போது அதை மாற்ற வேண்டும் அல்லது நீக்க வேண்டும் என்று கோருவதும் கூட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட், நாட் அன்கான்ஸ்டிடியூஷனல். வி நீட் ரிபீட் இன் தி கான்ஸ்டிடியூஷன், பட் இட் இஸ் நாட் அன்கான்ஸ்டிடியூஷனல், இட் இஸ் கான்ஸ்டிடியூஷனல். அரசியலமைப்பு சட்டத்திற்குள்ளேயே திருத்தங்கள் கோருவதற்கு உரிமை இருக்கிறது, அரசியலமைப்பு சட்டத்திற்குள்ளேயே நீக்கங்களை முன்வைப்பதற்கு உரிமை இருக்கிறது, அதே அரசியலமைப்பு சட்டம் தான் இருக்கிறது. எனவே அது வந்து ஆன்டி நேஷனல் என்று சொல்ல முடியாது, ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல் என்று சொல்ல முடியாது. அதனால்தான் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு தேசிய இனமும் இன்றைக்கு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட நிலையில் தங்களுடைய தனித்தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை பெற்றிருக்கிறது. அப்படி பெற்றிருப்பதனால்தான் அந்தந்த தேசிய இனங்கள் தங்களுக்கான தனித்தன்மையை பாதுகாப்பதற்கு மாநில சுயாட்சி வேண்டும் என்று சொல்வார்கள்.